வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் அண்ட் நான் உங்கள் சானியா நைபர்ஸ். ஸோ இன்றைக்கான நம்ம ஊர் சீரீஸில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிற ஊர் வந்துட்டு மதுரை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரைக்கு போனோடனே நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். ஸோ மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்துட்டு மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வருக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில். இது சிவன் மற்றும் பார்வதி அவங்களோட இன்னொரு அவதாரம்னு சொல்லலாம். ஸோ இந்த கோவிலில் மொத்தம் 14 கோபுரங்கள் இருக்குது. இதில் மேற்கு இருக்கிற கோபுரத்தை வச்சு தான் வந்துட்டு நம்மளோட ஸ்டேட்டோட எம்ப்ளம் வந்துட்டு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோவில் வந்துட்டு ஒரு உலக புகழ்பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொற்றை குளம். ஸோ ஒரு குளத்துக்கு நடுவில் பெரிய ஒரு லோட்டஸ் வந்துட்டு வச்சிருப்பாங்க, அது சுத்தி தண்ணி இருக்கும். ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு, நான் இந்த கோயிலுக்கு பர்சனலா போய் எனக்கு ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநீர் விநாயகர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஒன்றும் இல்லைங்க, அந்த விநாயகர் மேல ஃபுல்லா வந்துட்டு திருநீரால் மூடப்பட்டிருப்பாரு. ஸோ அதனால அவர் பேர் திருநீர் விநாயகர்னு சொல்கிறாங்க. மதுரையிலேயே நடக்கிற ஒரு பெரிய திருவிழா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம், கள்ளழகர் திருவிழான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திருவிழாவுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மக்களும் போவாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு திருமலை நாயக்கர் பேலஸ். ஸோ இந்த பேலஸ் வந்துட்டு 17வது நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குது. இது வந்துட்டு திருமலை நாயக் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு பேலஸ். ஸோ அவரோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சவுத் இந்தியாவிலே வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பேலஸாக இருக்கணும் அப்படின்ற மோட்டிவில் கட்டியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நாள இடைவில் அந்த பேலஸே வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த பேலஸை வந்துட்டு ஆயிரங்கால் மண்டபம்னு கூப்பிடுவாங்க. இந்த பேலஸில் வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தூணையுமே வந்துட்டு நம்ம அப்படி ரெண்டு கையும் போட்டாலுமே வந்துட்டு ஒரு 5 பேர் சேர்ந்து அதை பிடிச்சாதான் வந்துட்டு மொத்தமாகவே பிடிக்க முடியும் அப்படின்றும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மண்டபத்தில் வந்துட்டு நிறைய படத்தோட ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், குரு படத்தில் வர பாட்டு ஒன்று, பாம்பே படத்தில் வர ஒரு பாட்டு ஒன்றுலாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு காந்தி மியூசியம். ஸோ காந்தி மியூசியம் வந்துட்டு 1959 வருஷம் வந்துட்டு திறந்து வைக்கப்படுது. இது வந்துட்டு யாரால் திறந்து வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் திறந்து வைக்கப்படுது. ஸோ இந்த மியூசியமில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி அவர்கள் கைப்பட எழுதின 2 லெட்டர் வந்துட்டு அங்கே ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இன்னொன்று வந்துட்டு அவர் இறக்கும் தருவாயில் இருந்தப்போ அவர் போட்டிருந்த அந்த உடையோட ஒரு பாகம் வந்துட்டு பிளட் ஸ்டெயின்ஸோட இன்னும் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. இவ்வளோ நேரம் நம்ம பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம், அடுத்து சாப்பாட்டுக்கு போகலாமா? ஸோ மதுரை அப்படின்னு சொன்னோடனே எனக்கு முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா. ஸோ எஸ், ஜிகர்தண்டா வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இன்னொன்று வந்துட்டு கறி தோசை, அண்ட் ஆல்சோ வந்துட்டு பன் புரோட்டா. மதுரை பன் புரோட்டானா யாருக்கு தாங்க பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரையை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா, மதுரையோட இன்னொரு ஒரு பேர் வந்துட்டு தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மதுரை சிட்டிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எந்த டைமில் ஏஞ்சி போய் பார்த்தாலுமே வந்துட்டு கடைகள் எல்லாம் திறந்தே தான் இருக்கும். சாப்பாடு கடைகளாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு பேசிக் நீடுக்கு நீங்கள் போகிறீங்கனாலும் அங்கே இருக்கிற எல்லா கடையுமே திறந்ததாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஊருக்கு வந்துட்டு வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸில் கொடைக்கானல் கூட இருக்குது. ஸோ மதுரையில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு வெக்கேஷன் விட்டால் போதும், பட்டுன்னு கொடைக்கானல் போயிட்டு காலையில போயிட்டு நைட்டு கூட இறங்கி வந்துடலாம். மதுரையை பற்றி நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அண்ட் ஃபுட் அதை பற்றியும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இனிமேல் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மதுரையை பற்றி நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன், இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, இன்னுமே நிறையா இருக்கும், அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.